ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃப்ரூட் பாப்சிக்கல்ஸ். நம்ம ஊரில் குச்சி ஐஸ்னு சொன்னால அந்த ஐஸ் தாங்க. இது வந்து வீட்டிலே தயார் பண்ணுறதுனால ரொம்ப ஹெல்த்தானது. நம்மக்கிட்டக்கு மெயினான தேவைன்னா இந்த பாப்சிக்கல் பாக்ஸ் தான். இது வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. நான் வந்து ஸ்ட்ராபெரி அரைக்கிறேன். ஸ்ட்ராபெரி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா கிவி அரைக்க போகிறேன். ஃப்ரூட்ஸ் அரைச்சாச்சு, இந்த பாக்ஸில் மாற்றிடலாம். நான் வந்து கிவியும் ஸ்ட்ராபெரி வைக்கிறேன். இது தண்ணி ஊற்றாமல் கட்டியாக அரைச்சிக்கோங்க. இது அரைச்சதுக்கப்புறம் இதை ஃபில்ட்ரு பண்ணணும்னு தேவையில்லை, டைரெக்டாகவே இதில் இந்த பாக்ஸில் வச்சிடலாம். பாக்ஸில் வச்சதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் 5 hours வச்சுருங்க. எல்லா பாக்ஸ்லேயும் ஃப்ரூட்ஸை ஃபில் பண்ணியாச்சு. இதில் வந்து கிவி அண்ட் ஸ்ட்ராபெரி இருக்குது. ஆப்பிள் கிரேப்ஸும் எடுத்திருக்கேன். இது ஆப்பிள், அப்புறம் கிரேப்ஸ் அண்ட் ஆப்பிள். 5 hoursக்கு அப்புறம் ஃப்ரீசர்லேருந்து பாக்ஸ் வெளில எடுத்தாச்சு. இது எடுக்கும்போது பாருங்கள், லைட்டாக கீழே தரையில் தட்டிட்டு மெதுவாக எடுங்க. எவ்வளோ அழகாக இருக்கானே கிவி அண்ட் ஸ்ட்ராபெரி. இதுக்கு அடுத்த பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஆப்பிள், ஸ்ட்ராபெரி, கிவி. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குண்ணா. இதுக்கப்புறம் கிரேப்ஸ் அண்ட் ஆப்பிள். பாருங்கள், கிரேப்ஸ் வந்து தோலோட வச்சதுனால இப்படி இருக்குண்ணா. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.